ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கில் உள்ள மொசாம்பிக் தெற்கில் தென்னாப்பிரிக்காவுக்கும் வடக்கில் டான்சானியாவுக்கும் இடையில் அமைந்துள்ளது. கிழக்கில் இந்திய பெருங்கடலை எல்லையாக கொண்டுள்ளது. மொசாம்பிக் அதன் கடலோர அமைவிடம், எளிதான அணுகல் மற்றும் சுவாரஸ்யமான வரலாறு காரணமாக ஆப்பிரிக்காவின் மிகவும் தனித்துவமான நாடுகளில் ஒன்றாக உள்ளது. அழகிய கடற்கரைகள், ஆள் நடமாட்டம் குறைந்த தீவு, சுவாரஸ்யமான கலாச்சாரம் மற்றும் வனவிலங்குகள் நிறைந்த ஒரு நாடான மொசாம்பிக் பற்றிய இன்னும் 10 ஆச்சரியமான விஷயங்களை இப்போது பார்ப்போம். மொசாம்பிக் நாடு அதன் பெயரை அரபு ஷேக் ஒருவரின் பெயரில் இருந்து பெற்றது. மூசா பின் பிக் எனும் அரபு வர்த்தகர் தான் மொசாம்பிக் நாட்டின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கும் தீவுக்கு முதன் முதலாக வந்தவர் மற்றும் அங்கேயே வசிக்கவும் செய்தவர். மூசா பின் பிக் என்ற அவரது பெயர்தான் சற்று மருவி மொசாம்பிக் ஆனது. 800,590 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட மொசாம்பிக்கில் சுமார் 3.5 கோடி பேர் வசிக்கிறார்கள். இளம் வயது மக்கள் தொகையை அதிகம் கொண்ட நாடுகளுள் மொசாம்பிக்கும் ஒன்று. அந்நாட்டு மக்கள் தொகையில் சுமார் 45% பேர் 15 வயதுக்கு உட்பட்டவர்களாக உள்ளனர். இதற்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாக குழந்தை திருமணம் உள்ளது. அந்நாட்டில் பாதிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு 19 வயதுக்கு முன்பாகவே முதல் குழந்தை பிறந்து விடுகிறது. மாபுட்டோ என்பது மொசாம்பிக் நாட்டின் தலைநகரம். அந்நகரின் வழித்தடங்களில் பரவலாக காணப்படும் அக்காசியா மரங்களால் இது த சிட்டி ஆஃப் அக்காசியாஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஒரு துறைமுக நகரமாகவும் இருக்கும் மாபுட்டோ நாட்டின் பொருளாதாரத்தை மையமாக கொண்ட ஒரு வர்த்தக நகரமாகவும் உள்ளது. மொசாம்பிக்கின் துடிப்பான கலாச்சார காட்சிகளும் மற்றும் பல காலனித்துவ கால அழகிய கட்டிடக்கலைக்கும் மாபுட்டோ நகரம் புகழ்பெற்றது. ஆப்பிரிக்காவின் 3வது பெரிய ஏரியான மலாவி ஏரி மொசாம்பிக், டான்சானியா மற்றும் மலாவி ஆகிய 3 நாடுகளில் பரவியுள்ளது. இந்த ஏரி மொசாம்பிக் நாட்டில் நியாசா ஏரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஏரியில் ஏராளமான மீன்கள் காணப்படுகின்றன. மொசாம்பிக் நாட்டின் பொருளாதாரம் விவசாயம் மற்றும் மீன்பிடியை அடிப்படையாக கொண்டது. முக்கிய விளைச்சல்களாக முந்திரி, பருத்தி, தேயிலை, கரும்பு, சோளம், தேங்காய், பழங்கள் மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியவை இருக்கின்றன. மற்றும் அலுமினியம், பெட்ரோலிய பொருட்கள், ஜவுளி, ரசாயனங்கள், கண்ணாடி, சிமெண்ட், புகையிலை, உணவு மற்றும் பானங்கள் மொசாம்பிக்கின் முக்கிய தொழில்துறைகளாக இருக்கின்றன. மொசாம்பிக் ஆப்பிரிக்காவின் ஏழ்மையான மற்றும் வளர்ச்சியடையாத நாடுகளில் ஒன்றாகும். அடிக்கடி பேரழிவு தரும் வறட்சி மற்றும் சூறாவளிகளால் பாதிக்கப்படும் மொசாம்பிக்கின் கடலோர பகுதிகள் அவ்வப்போது வெள்ளப்பெருக்காலும் பாதிக்கப்படுகின்றன. மொசாம்பிக்கின் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் கடலோர பகுதிகளில் அல்லது நாட்டின் வடக்கே உள்ள வளமான ஜாம்பேசி நதி பள்ளத்தாக்கில் வாழ்கின்றனர். நீண்ட காலமாக மொசாம்பிக் போர்த்துகீசியர்களின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்ததால் போர்த்துகீசிய மொழியும் கத்தோலிக்க மதமும் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பின்பற்றப்படுகிறது. மொசாம்பிக் கலாச்சாரத்தில் போர்த்துகீசிய கலாச்சார தாக்கங்கள் இருப்பதை காண முடியும். அந்நாட்டில் 80க்கும் அதிகமான மொழிகள் பேசப்பட்டாலும் ஆட்சி மொழியாகவும் அதிகம் பேரால் பேசப்படும் மொழியாகவும் போர்ச்சுகீஸ் உள்ளது. தேசிய கொடியில் AK-47 துப்பாக்கியை கொண்டிருக்கும் உலகின் ஒரே நாடு மொசாம்பிக் ஆகும். மொசாம்பிக் தேசிய கொடியில் இருக்கும் துப்பாக்கி அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வை குறிக்கிறது. மொசாம்பிக் பல அரிய மற்றும் அழிவின் விளிம்பில் உள்ள விலங்குகள் மற்றும் தாவரங்களின் தாயகமாகும். மவுண்டைன் நயலா மற்றும் சிமியன் குள்ளநரி ஆகியவை மொசாம்பிக்கின் தனித்துவமான விலங்குகளாகும். மேலும் பிளாக் அண்ட் ஒயிட் கொலோபஸ் குரங்குகள் மற்றும் கெலாடா பபூன்களும் மொசாம்பிக்கில் அதிக எண்ணிக்கையில் வாழ்கின்றன. HIV எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டோர் அதிக சதவீதம் உள்ள ஆப்பிரிக்க நாடுகளில் மொசாம்பிக் 7வது இடத்தில் உள்ளது. அந்நாட்டில் சுமார் 21 லட்சம் பேர் HIV எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.